ஹாய் கைஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் கடைசியாகவே வந்து ஒரு வீடியோ போடும்போது விஜயவாடாவில் ஒரு ஃபேமஸான பேக்கரியில் எப்படி கேக் அடிக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ காட்ட போகிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முதல் என்ன அப்படின்னா, எஸ்கேஎம்மோட எக் லிக்விட்ஸை வச்சு கேக் அடிக்க முடியுமா ஃப்ரீ மிக்ஸில் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் நேரடியாக வீடியோவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல வந்து லிக்விட் எடுத்துக்கிட்டு அதில் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 அபோவ் இருக்கணும். இதில் வந்து 90 இருக்குது. ஸோ இப்போ வந்து சுகரு ப்ளஸ் லிக்விடு ப்ரீமிக்ஸு இது எல்லாமே போட்டாச்சு. அதில் இருக்கும் அதாவது ப்ரீமிக்ஸில் வந்து ரெசிபி இருக்கும், அந்த ரெசிபி உள்ளே போட்டாச்சு. முதல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மெதுவாக அதாவது லைட்டாக ஃபஸ்ட் கியரில் போட்டு அந்த மிக்சிங் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற லம்ஸுங்க எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும், அந்த லம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து லிக்விடுக்குள்ளே மெர்ஜ் ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். ஏன்னா ஏற்றும்போது அதோட உள்ளே இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே நல்லா உடையும். ரெண்டாவது வாட்ரு ஜெல் உள்ளே போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜெல் எல்லாமே வந்து உள்ளே மெர்ஜாகி சூப்பராக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ரைசிங் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது ஃபுல்லாக லம்ஸ் ஆயிடுச்சு, லம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு, எந்தமே லம்ஸ் இருக்காது உள்ள. உடஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது கேர் மாத்திரம், கேர் வந்து தேர்ட் கேருக்கு போடணும். தேர்ட் கேரில் போட்டோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நல்ல ஃப்ளஃபினஸ் வரும். ஸோ லிக்விடில் வந்து முட்டை கேக் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் தப்பு. எக்கில் எப்படி கேக் அடிக்க முடியுமோ அதே மாதிரி தான் எக் லிக்விட்லேயும் கேக் அடிக்கலாம். கேக் அடிக்கும்போது உங்களுக்கு நேரடியாகவே நான் காட்டியிருக்கேன், இதை வந்து எக் லிக்விடில் தான் அடிச்சிருக்காங்க கேக்கு. ஸோ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பான்ச் அடிக்கணும், அதுவும் இல்லாமல் இது விஜயவாடாவில் ஃபேமஸான பேக்கரியில் இதை வந்து நான் டெமோ காட்டியிருக்கேன், எப்படி இருக்குது கேக்குன்னு பாருங்கள். எல்லாருமே வந்து நல்லா இருக்குது கேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேக் அந்த ஓட மிக்சிங்கை தான் நான் உங்களுக்கு இப்போது லைவாக காட்டிகிட்ருக்கேன். சூப்பராக இப்போ வந்து ஃப்ளஃபினஸ் ஆயிடுச்சு, ஃப்ளஃபினஸ் ஆகி மேலே வந்து நல்ல ரைசிங் ஆகி நிற்கிது. இப்போ வந்து ஆயில் ஊற்றுறோம், ஆயில் ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஊற்றியாச்சு, ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது உள்ள எல்லாமே ஸ்பான்ஜ்னஸ் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபினஸ்ஸாக சாஃப்டாக உங்களுக்கு அழகாக ஸ்பான்ஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆயிலும், அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு நாம் இறக்கி வச்சிடணும் கீழே. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படின்னாக்கா, நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதான் நல்லாயிருக்கும் கேக்கு. ஏன்னா அங்கங்கே திருத்திரியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது கேக்கு. ஸோ பாருங்கள், மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இறக்கி டிவைட் பண்ணுறது தான். நம்ம ட்ரேயில் டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை 1 kg மோல்டாக போடலாம், 2 kg மோல்டாக போடலாம், இல்லை வந்து பெரிய ட்ரையாகவே போடலாம். இப்போ இவங்க வந்து பெரிய ட்ரையாக போடுறாங்க, அது வந்து ஒரு ட்ரே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.5 kg கிடைக்கும், 4.5 kg இருக்கும். இப்போ அதில் க்ளீனாக வலிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போது இந்த பெரிய ட்ரை, அதாவது எல்லா பேக்கரிலுமே வந்து சின்ன சின்ன ட்ரை தான் போடுவாங்க, இவங்க பெரிய ட்ரை தான் போடுறாங்க. பெரிய ட்ரை போடும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 4.5 kg வந்து ஒரு ட்ரேக்கு எடுப்பாங்க. இப்போ மோல்டஸ் போடுவாங்க.
ஸோ 1 kg, 1/2 kg இந்த மாதிரி அவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு ஓவனில் ஏற்றுவாங்க. ஓவனில் ஏற்றுனாங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது வந்து அந்த டெம்பரேச்சர் எடுத்துனாங்கன்னா கேக்கு இந்த மாதிரி அருமையாக அவங்க வந்து இறக்கியிருக்காங்க. இப்போது எப்படி இருக்குது பாருங்கள், அருமையான கேக். ஸோ அவ்வளோதான் கேஸ், சூப்பரான ஒரு கேக்கு நான் காட்டியிருக்கேன், உங்களை டெமோ காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெமோ போட்டுகிட்டே இருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். So bye guys.